என்னாச்சு ரூபா? ஆஹா, இதுவரைக்கும் அவன் எதுவுமே சொல்லல ரேவதி. ரெண்டு நாள் அவன் அடிச்சாச்சு, கஷ்டப்படுத்தியாச்சு, சாப்பாடை கூட நிறுத்தியாச்சு. அப்பவும் வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். நீயே போய் பாரு. இவ்வளோ அடிச்சு அவன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறானா? ரேவதி, அவன் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கான். மலருக்கும் அவனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சொல்லவே கூடாதுன்னு. ஸோ நம்ம அதை தான் உடைக்கணும். ஆனா கடைசி வரைக்கும் அவன் இப்படியே இருக்கிற மாதிரி இருந்தா நம்ம வேற வழிதான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்படி என்ன அவனுக்கும் மலருக்கும் இருக்கிற பாண்டிங்? சொந்த பிள்ளைங்களே ஏதாவது பிரச்சனைனா விட்டுட்டு போயிடுறாங்க. இவன் யாரு? மலருக்காக இவ்வளவு அடி வாங்கி கஷ்டத்தை அனுபவிக்கிறான்? அவ சொல்லங்கிறதுக்காக நீங்க விட்டுறாதீங்க. நானும் கூட சாதாரணமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா இவனுக்குள்ள ஏதோ ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவன் வந்த உடனே என் நிர்வாகத்தில் இருக்க கம்பெனி அவன்கிட்ட கொடுத்தான். அங்கே போனதும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டான். இவங்கிட்ட என்னமோ இருக்குது. இவ ஏதோ சின்ன பையன் நினைச்சு அலட்சியம் வந்துடக்கூடாது. நாங்க அப்படிலாம் இல்ல. ஆனா இப்படி ஒரு இறுக்கமா இருக்கிறவன நான் பார்த்ததே இல்ல. திருடனா இருந்தா மிரட்டினா சொல்லிடுவான். பெரிய பெரிய அக்யூஸ்டா இருந்தாலும் அடிக்கிற அடியில உண்மையை சொல்லிடுவான். ஆனா இவன் அந்த மாதிரி ஆள்லாம் இல்ல. பயங்கிற உணர்ச்சியே இல்லாம இருக்கான். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வயலண்டால பேச வைக்க முடியாது. இமோஷனலா தான் ட்ரை பண்ணணும். இவனுக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்கு பாதிப்புனா அந்த தாட்லயே உண்மை சொல்லிடுவான். இவனுக்கு அப்படி யாராவது இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச மலர் தவிர வேற யாரும் இல்ல. ஸ்னேகா கிட்ட கூட அன்பா தான் இருந்தான். ஆனா இப்போ இல்ல. அவ கூட இப்ப இவனை வெறுத்துட்டு தான் இருக்கான். இவனோட மொபைல செக் பண்ணிட்டோம். மலர் சம்பந்தப்பட்ட கான்டாக்ட்ஸ் தான் இருக்கே தவிர அவனை பத்தி வேற எதுவுமே இல்ல. இவன் இங்க மதுரைக்கு வரத்துக்கு முன்னாடி லண்டன்ல இருந்திருக்கான். அங்க என்ன பண்ணிட்டு இருந்தான், இவன் ஃபேமிலி யாரு, இவன் எதுக்காக மதுரைக்கு வந்தான், இந்த டீடைல்ஸ் எதுவுமே தெரியல. அதான் என்னோட சில சோர்ஸ்லாம் வச்சு அங்கேயும் ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட அதை வச்சு இவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. தாசையன், மேடம், அவனை கூட்டிட்டு வாங்க. நீங்களே எடுப்பீங்களா? ஆனா பழியே ஏன் மேல போடுவீங்க? இவ்வளவு அடி வாங்கியோ இவன் திமிர் மட்டும் அடங்கல. உன்னையெல்லாம் தலைகீழ தொங்க வச்சு தலைக்கு கீழே டயரை கொளுத்தி வைக்கணும்டா. டேய், உனக்கு என்னடா பிரச்சனை? நல்லா படிச்சிருக்க, ஆளும் நல்லா இருக்க, நல்ல நாலேஜ் இருக்கு. எங்கேயாவது போய் போச்சு முன்னுக்கு வரத விட்டு இங்க வந்து மலர் கடியில இருக்க. அவ அடிக்க சொன்னா யாரா இருந்தாலும் அடிக்கிற. அப்பா அடிக்கிற, என் மேல கை வைக்கிற, அழகர் மேல கை வைக்கிற, திலீப் மேல கை வைக்கிற, இதெல்லாம் என்னடா? அப்படியே அவ சொன்னாலும் அது சரியா தப்பான்னு யோசிக்கிறது இல்ல. இந்த பாரு, நான் நல்லதுதான் சொல்றேன்.
இவங்க என்ன கேக்குறாங்களோ அதுக்கு பதில் சொல்லிட்டு இங்கிருந்து போயிடு. அதான் உனக்கு நல்லது.